ಹೌದಾ, ನಮಸ್ಕಾರಗಳು. ಶ್ರೀನಿವಾಸೇತಿ ಶ್ರೇಷ್ಠ ದಯಾ ಪಾತ್ರಂ ಗುಣಾನ್ವಿತ ಕೌಶಿಕೋನಂತರಂಗಾರ್ಯ ಚಿರಂ ವಿಜೇತಾಂ ಭುವಿ ನಿಸ್ತಾತ್ಮೀಯ ಪರಂಪರ ಪ್ರದ ಗುರೋ ವೈರಾಗ್ಯ ಭಾಗ್ಯೋರಥೋ ವೇದಾಂತಾಮೃತ ಸಾರವಂತ ಮನಘಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸಾದ್ ಗುರೋ ಶ್ರೀಶೈಲಾನ್ವಯ ಕೌಸ್ತುಭಸ್ಥಿತನೇ ಶ್ರೇಯೋ ನಿಧೇ ಶ್ರೀನಿಧೇ ವಂದೇ ಸಾಧು ಕಟಾಕ್ಷ ಕೇಳಿ ನಿಲಯಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸದ್ದೇಶಿಕಂ ಶ್ರೀವಾಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತಲಕ್ಷ್ಮಾತ್ಮರಕ್ಷಣೆ ತ್ವಯಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತಮನರ್ಘಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ನಾರಾಯಣಾಖ್ಯಾತಿರಾಜಪದಾಬ್ಜಭೃಂಗ ಶ್ರೀವಾಸ ಯೋಗಿ ಗುರುಣಾರ್ಪಿತ ಪಾರಮೀಶೇ ಭಕ್ತ್ಯಾದಿಪೂರ್ಣ ವರದಾರಿ ಕೃಪಾತ್ತ ಚಿಹ್ನಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಮುನಿವರ್ಯಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀನಾರಾಯಣ ಯೋಗೀಂದ್ರ ವರದಾರಿ ಕೃಪಾ ಶ್ರೀಂ ಲಂಕೇಶ ಪಾದ ವಿನತಂ ಶ್ರೀನಿವಾಸ ಮುನಿಂ ಭಜೇ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ತ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂ ಯೋ ವಿಗ್ಮರುಕ್ಮಂ ವ್ಯಾಮೋಹತ ಸ್ತರಿತರಾಣಿ ದಿನಾಯ ಮೇ ನೇ ಅಸ್ಮದ್ ಗುರೋರ್ ಭಗವತೋಸ್ತು ರೇಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ ಚರಣೌ ಚರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಿಗಾಹೇ ಯಾಮುನಂ ತೀರ್ಥಂ ಸಾಧು ವೃಂದಾವನೇ ಸ್ಥಿತಂ ನಿರಸ್ತಜಿಂಹಗ ಸ್ಪರ್ಶೇತ್ತ ಕೃಷ್ಣ ಕೃತಾದರ ನಾಥೇನ ಮುನಿನಾಥೇನ ಭವೇಯಂ ನಾಥವಾನಹಂ ಯಸ್ಯ ನೈಗಮಿಕಂ ತತ್ತಂ ಮುಸ್ತಾಮಲಗತಾಂಗತಂ ಯಸ್ಯ ಸಾರಸ್ವತಸ್ರೋತೋ ಕುಳಾಮೋದವಾಸಿತಂ ಶ್ರುತೀನಾಂ ಶ್ರಮಾಯಾಲಂ ಚಠಾರಿಂ ತಮುಪಾಸ್ಮಹೇ ವಂದೇ ವೈಕುಂಠಸೇನಾನ್ಯಂ ದೇವಂ ಸೂತ್ರವತಿ ಸಖಂ ಯದ್ವೇತ್ರ ಶಿಖರಸ್ಪಂದೇ ವಿಶ್ವಮೇತದ್ವ್ಯವಸ್ಥಿತಂ ಸಹ ಧರ್ಮಚರೀಂ ಶೌರೇಃ ಸಂಮಂತ್ರಿತ ಜಗದ್ಧಿತಾಮನುಗ್ರಹಮಯೀಂ ವಂದೇ ನಿತ್ಯಮಜ್ಞಾತ ನಿಗ್ರಹಾಂ ಕಮಪ್ಯಾದ್ಯಂ ಗುರುಂ ವಂದೇ ಕಮಲಾಗ್ರಹಮೇಧಿನಂ ಪ್ರವಕ್ತಾ ಛಂದಸಾಂ ವಕ್ತಾ ಪಂಚರಾತ್ರಸ್ಯ ಸ್ವಯಂ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಐಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೇಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಪ್ರಖ್ಯಾತಶ್ರುತವಿಭವಾನ್ ಗುರೂನ ಶೇಷಾನ್ ಪ್ರಶ್ರಿತ್ಯ ಪ್ರಣಯತಿ ವೆಂಕಟೇಶ ಸೂರಿ ಲಕ್ಷ್ಮೀಶ ಪ್ರಪದನ ವೈಭವ ಪ್ರತಿಷ್ಠಾಂ ರಾಗಾಂಧ್ಯ ಪ್ರಶಮಕರೀಂ ರಹಸ್ಯ ರಕ್ಷಾಂ ಲಕ್ಷ್ಮೀಪತೇರ್ಯತಿ ಪತೇಶ್ಚರೈ ಕಥಾಂ ನೋ ಯೋಸೌ ಪುರಾ ಸಮಜನಿಷ್ಠ ಜಗದ್ಧಿತಾರ್ಥಂ ಪ್ರಾಚ್ಯಂ ಪ್ರಕಾಶೇತು ವಃ ಪರಮಂ ರಹಸ್ಯಂ ಸಂವಾದ ಏಷ ಶರಣಾಗತಿ ಮಂತ್ರಸಾರಃ. முதலாவது தாயார் பிரபத்தி பண்ணக்கூடிய முதலாவது சூழ்நிக்கையில அசரண்ய சரண்யாம் பண்ணக்கூடிய தாயாரோட அந்த அசாதாரணமான தர்மம், அதுக்கு உபயுக்தமான குணங்களை எல்லாம் தாயாரோட சுரூப ரூபம் தர்மம், இதை பத்தி எல்லாம் விசேஷமான அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் சாரிச்சின்றிருக்கார். எல்லாமே பகவானுக்கு அபிமதமும் அனுரூபமும் ஆயிருக்கக்கூடிய ஸ்வரூபம் ரூபம் விபவம் குணம் ஐஸ்வர்யம் சீலமே முதலான அனந்த கல்யாண குணங்கள் என்ன, இதெல்லாம் இருக்கக்கூடிய தாயார் கமலவாசினியா இருக்கா, அதே மாதிரி நித்யான பாணினி நிரவத்யா பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் அப்படின்னு சொல்லி தேவதேவ திவ்ய மகிஷியும் அப்படின்னு, அடுத்தது நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷியும், இது வந்து பகவத் தாயாரோட குணங்களை எல்லாம் அதோட தர்மங்களை எல்லாம் அதோட இருக்கக்கூடிய உத்கர்ஷங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக அதோட விசேஷார்த்தங்கள் சொல்றார். பாஷிகாரர் எப்படி அனுசந்தானம் பண்ணி தாயார் பக்கத்துல புருஷகாரம் புருஷகார பிரபத்தி பண்ணாலோ அது அதுல இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் இங்க சொல்லுருக்காரு. தேவதேவா திவ்ய மகிஷியும் வந்துச்சே, தேவதேவா அப்படின்றதுனால என்ன, பகவானுக்கு அபிமதமான சரண்யத்துவத்துக்கு உபயுக்தமான எல்லாமே தத் பரியந்தரேபி தத் பத்னியந்தரேபி சியாது, வேற பத்னிகள்லயும் இருக்கலாமே,
வேற மகிழ்ச்சிகள் பகவானுக்கு எத்தனையோ பேர் மகிழ்ச்சிகள் இருக்காளே, இந்த மகிழ்ச்சிகள்லையும் கூட இருக்கலாமே இந்த குணங்கள் எல்லாம். மகாலட்சுமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இஷ்டம்போ திவோ தருண பிருத்திவியாக இத்தியாதி தன் மகாத்மிய பிரசித்தேகே, பிருத்திவியெல்லாம் தரிச்சிருக்கா, துலோகம் என்ன எல்லாமே, பிருத்திவி லோகம் எல்லாம் எல்லாமே தரிச்சிருக்கா தாயார். தாரதமியம் வந்து இத்தனையன்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி தாரதமியம் நாங்கள் ஊகை பண்ண முடியாது தாயாருக்கும் மகாலட்சுமிக்கும் மற்ற தாயார்களுக்கும் அப்படின்னா, அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹான்னு சொல்றது எப்படி அப்படின்னு இங்க பிரச்சனை வந்ததுன்னா சொல்றா, தேவ தேவ திவ்ய மகிஷியும் அப்படின்னுட்டு. அது எப்படி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷாள் எல்லாம் அதிகமான பிரம்மாதி தேவதைகள் ரொம்ப உத்கிருஷ்டாள், பிரம்மாதி தேவதைகள் மனுஷாளுக்கு கம்பேர் பண்ணா பிரம்மாதி தேவதைகள்லாம் ரொம்ப உத்கிருஷ்டாள். அந்த மனுஷஸ்தான் மனுஷத்துல யார மனுஷத்துவம் முதலான இதுல யார் யார் இருக்காளோ சர்வ பிரகார சமாதிகதையா பகவான் தேவஹா அப்படின்னுட்டு, மனுஷஸ்தானியானாம் பிரம்மாதி தேவதானாம் மனுஷஸ்தானியானாம் சர்வ பிரகார சமதிக்கதையா பகவான் தேவஹா, பகவானுக்கு தேவஹா அப்படின்னு சொல்றது அதுதான். எல்லாருக்கின்னும் அவனுக்கு சமாதிக ரஹிதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாதி தேவ பத்னிபியா சமதிகானாம் பகவத் பத்னீனாம் அப்படி அசௌ பிரதானதமா. அதே மாதிரி இந்த பிரம்மா முதலான தேவதைகளுடைய பத்னிகள்லாம் யார் இருக்காளோ அவ எல்லாத்துக்கள்லையும் எல்லாருலேயும் சமாதிக்க ராஹித்யத்தினாலே யாருமே சமரும் அதிகாலும் இல்லைன்னாலே பிரதானமா இருக்கா இவள் அப்படின்னு சொல்லி பிரதானதமா அன்றதுனாலே இங்கே திவ்ய சப்தம். திவ்யம்ன்றது அப்ராக்கிருத்தமானதுன்னு சொல்றது, பிராகிருத்தமானது இல்லை அப்படின்னு அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. உபயாதிகட்டானம் ஏகம் சேஷித்துவம் அப்படின்னு, ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேரும் சேஷிகள், சேஷித்துவம் வந்து ஒன்னே அதிஷ்டானம் வந்து ரெண்டு அப்படின்னு சொன்னோம். ரெண்டு தத்துவங்கள் தாயாரும் பகவானும் ரெண்டு சேர்ந்து சமனாக சேஷி அப்படின்னு சொல்லப்படுறார். இயம் ஹி உபயாதிஷ்டான ஏகசேஷித்துவ சாம்ராஜ்யேன சர்வ மங்கள பிரதாயித்வாதிபிஷ்ச பிரகிருஷ்யதே இது பகவத் சாஸ்திரே உக்தம். ஆகமங்கள்ல எல்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு தாயாரோட மகிமே. இந்த மாதிரி உபயாதிஷ்டானஞ்ச ஏக்கம் சேஷித்துவம்ன்றது மகாலட்சுமிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மங்களங்களையும் உண்டு பண்றா அப்படியெல்லாம் இதே பிரம்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அனந்த நாமதேயாச்சா சக்தி சக்கரஸ்ய நாயிகா அப்படின்னு, சக்தி சக்கரம்னா பத்னிகள் மகிஷிகள்ல எல்லாம் இவளுதான் நாயிகா ஸ்தானம் இவளுக்கு அப்படின்னுட்டு, பத்னியாதிஷு சக்தி சப்தா தத்விஹாராதி காரியோபயுக்த விசேஷணத்துவ அபிப்பிராய. சக்தி சக்கரம்னா எல்லாம் மகிஷிகள்ல அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு சக்திகள்னு சொல்லப்பட்டிருக்கு மகிஷிகள் எல்லாம் அப்படின்னா, விஹாரமே முதலாத காரியங்கள் எல்லாம் உபயுக்தமாகக்கூடிய ஒரு விசேஷணத்துவம் விசேஷணமானாலே சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பத்னிகள் எல்லாம் அந்த பத்னிகள்ல எல்லாம் பிரதானமானவள் மகாலட்சுமி அப்படின்னுட்டு அந்த பிராதானியமும் கிருதாபிஷேகா மகிஷி அபிஷேகம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணப்போ மகாலட்சுமி பகவானோட அவளுக்கும் பட்டாபிஷேகம் பண்ண வச்சா அப்படின்னு கிருதாபிஷேகா மகிஷி விசேஷனாத் மகிஷி சப்தேன இவவா விபக்ஷிதம். அதே தேவதேவ திவ்ய மகிஷீம் அப்படின்னுட்டு திவ்ய சப்தம் வந்து அந்த விக்கிரகம் பகவத் விக்கிரகசைவ அப்ராகிருதத்வாதிக்கம் எனக்கு பகவானோட அபிஷிக்தையான பட்ட மகிஷி அப்படின்னு சொன்ன போது இந்த மகிஷி சப்தத்தினாலே, அப்போ அந்த திவ்யம் அப்படின்றது வந்து பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்து மாதிரி இவளோட திவ்யமங்கள விக்கிரகம் அப்ராகிருத்தமானது முதலானது எல்லாம் தெரியப்படுத்துறது அப்படின்னு பகவான்ல எல்லா விதத்திலையும் சரிசமனாக இருக்கக்கூடிய ஸ்வரூப ரூபாதிகள் எல்லாம் தாயாருக்கு இருக்கு அப்படின்றதான் இங்கே பிரதானமாக சொல்லப்படுறது. அதுக்கு மேலேயும் ஒரு அதிகமான குணங்கள் அதுவும் கூட சொல்லப்படுறது அடுத்த மேலே. அதுக்கு தேவதேவ திவ்ய மகிஷியும் அகில ஜெகன் மாதரம் அப்படின்னா, அகில ஜெகன் மாதரம்
எல்லா சகல லோகத்துக்கும் தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள். சிகீர்ஷிதா பங்கா பரிஹாராய பிரத்யாக்கியான அனர்ஹத்வாயச்ச பதிவால்லபியா அதிஜயஹா உக்தா. இதுவரைக்கும் என்ன சொன்னா அப்படின்னா, தேவதேவ திவ்ய மகிஷி முதலாவது இதுவரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு எது இச்சப்படுறோம் நாங்கள், சிகீர்ஷிதம் அண்ணா இச்சப்பட்டது, எது இச்சப்பட்டோம் அப்படின்னா மோக்ஷ சாம்ராஜ்யம். மோக்ஷத்துக்காக அந்த மோக்ஷம் வராம இருக்கிறதுக்கு பகவான் வந்து எல்லாம் ஒரு ஒரு காலத்துல நிக்கிரகம் பண்ணலாம் பகவான், ஆனா அந்த நிக்கிரகம் எல்லாம் என்னைக்குமே நமக்கு இதாகக்கூடாது. என்ன நாங்கள் அபராதம் பண்ணிருக்கோம், எத்தனையா பண்ணிருக்கோம் நமக்கே தெரியாது. இத்தனை அபராதம் பண்ணியிருந்தும் கூட நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா பகவானுக்கு முன்னாடி போய் நிக்க முடியாது, அது கண்டிப்பா அங்கே பங்கமாகிடும், நம்ம இச்சையெல்லாம் எதுவுமே ஏற்படாது. அந்த மாதிரி அந்த பங்கம் ஆகாத மாதிரி பண்றதுக்கு எது அப்படின்னா, பதியோட வால்லபிய அதிசயம் அப்படின்னா, அதிசயமான வால்லபியம் பதி இவருடைய பக்கத்துல. அதே மாதிரி பிரத்யாக்கியான அனர்ஹத்வாயா, தாயார் போய் கேட்டா இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்க்கலாம் இது மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. பிரத்யாக்கியானம்னா திருப்பி அனுப்புறது, இது இப்ப முடியாது, இன்னொரு காலத்துல பார்க்கலாம், இன்னொரு சமயத்துல பார்க்கலாம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம எல்லா உடனே தாயார் என்ன சொன்னா உடனே அதை வந்து நிறைவேறுறது அப்படின்றது ஸ்பஷ்டமாக நமக்கு தெரியறது. இதனாலே அதெல்லாம் அதுக்கெல்லாம் வேண்டின குணங்கள் என்ன அப்படின்னா, வல்லபியாதிசயம், அத்தியந்த அதிசயமான வல்லபே பகவானுக்கு தாயார் மகாலட்சுமி ஆயிருக்கா. இந்த வல்லபியாதிசயத்துக்கு வேண்டிய அந்த அதிசயங்கள் எல்லாம் எதனால வருது அப்படின்னா, இதுவரைக்கும் எல்லாம் சொல்லப்பட்டது பகவத் பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப விபவ குண ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய கல்யாண குணகணாம் முதலானதெல்லாம் வல்லபியாதிசயத்தை காமிக்கிறது. இத்தனை குணங்களும் இருந்த வல்லபியாதிசயத்தும் இருக்கிறதுனாலயே நம்ம இச்சைகள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். ஒரு விதமான சந்தேகம் நமக்கு அங்கே வரவேண்டியதுக்கு அவகாசமே கிடையாது. அதுக்கு மேலே உடனே கிடைக்கிறது. அதனால அது பிரத்யாக்கியான அனர்ஹத்வாயா, அதுக்கு இன்னொரு வேற ஒரு விதமான உத்தரவும் கிடையாது. எது சொன்னா தாயார் சொன்னா உடனே அது நடந்து விடுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தாயாரோட குணங்கள் வல்லபியாதிசயம், அதனாலே அவளுக்கு இதனால உண்டாருது, அதெல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது. இப்போ ததாவித உத்கர்ஷ ஸ்வ நிகர்ஷ ஸ்வ அபராத தர்சன ஜனித சாத்வச பரிஹாராய பிரஜாவாத்சல்ய அதிசயம் ஆஹா. பகவான் பக்கத்துல எப்படி பகவானுக்கு ரொம்ப அதிசயமான வால்லபியம் உண்டு பண்றாளோ இவள் இருக்காளோ, அதே மாதிரி நம்ம பக்கத்துல எப்படி இருக்கா தாயாரு அப்படின்னா, வாத்சல்யாதிசயம் அப்படின்னா இங்க வால்லபியாதிசயம், இங்க வாத்சல்யாதிசயம், பிரஜா வாத்சல்ய அதிசயம், எல்லா பிரஜைகளும் யாருன்னு இது இல்லை, அந்த பிரஜா பிரஜான்றதுனால எல்லார் பக்கத்துலயும் வாத்சல்யா வாத்சல்யம்னா தோஷ அதர்ஷித்வம்ன்ட்டு பேரு. அதுக்கு அர்த்தம் வாத்சல்யம்னா தோஷத்தை பார்க்காம இருக்குது. எல்லாம் சர்வஜ்ஞா, ரெண்டு பேரும் சர்வஜ்ஞா இருக்கா, இவளும் சர்வஜ்ஞ அவனும் சர்வஜ்ஞன், ஆனாலும் பார்க்காம இருக்கிறா தோஷத்தை பார்க்காம நம்மளை காப்பாத்துறா தாயார். அது இந்த மாதிரி உத்கர்ஷம் தாயாருக்கு இருக்கு வல்லபியாதிசயம். இந்த மாதிரி பகவானுக்கு அபிமத்தமான அனுரூபமான ஸ்வரூப ரூப குணம் விபவங்கள் எல்லாம் எல்லாமே இருக்கக்கூடிய உத்கர்ஷம் இருக்கு. நமக்கு என்னன்னா அத்தியந்த நிகர்ஷம் ஸ்வநிகர்ஷ, நமக்கு ரொம்ப கீழ்பட்டவா நாங்கள். ஸ்வ அபராத தர்சன ஜனித, நம்ம அபராதங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும், தாயாருக்கும் தெரியுது, அதனால நமக்கு ரொம்ப ஆயாசம் உண்டாருது. சாத்வச பரிகாராய, நமக்கு நம்ம அபராதங்கள் எல்லாம் தெரியுமே, அதனால உண்டாகக்கூடிய சிக்ஷைகள் என்னென்ன வருதோ அதெல்லாம் நினைச்சாலே நமக்கு ரொம்ப ஆயாசம் ஆயிடுறது. இந்த ஆயாசங்கள் எல்லாம் பரிகாரம் பண்றதுக்காக
தாயாருக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யா அதிசயம், நம்ம தோஷங்களை பார்க்கவே மாட்டா, நமக்கு இருக்கிற தோஷத்தையே பார்க்க மாட்டா. அந்த வாத்சல்யா அதிசயம் இப்ப சொல்லப்படுறது அகில ஜெகன் மாதரம் அப்படின்னு. ஜெகத் சப்தம் வந்து சேத்தன பரஹா அப்படின்னா ஜெகத்தில இருக்கக்கூடிய சேத்தனாக்கள் அப்படின்னு. அகில ஜெகன் மாதரம் வந்தா ஜெகத்துல இருக்கக்கூடிய சேத்தனாக்களுக்கு எல்லாம் தாயார் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவள். நமாமி சர்வலோகானாம் ஜனனீம் அப்தி சம்பவாம், கீராப்திலே அவதாரம் பண்ண தாயார் எல்லா லோகங்களுக்கும் ஜனனியா இருக்கா. தொம் மாதா சர்வலோகானாம் இத்தியாதிபிஹி அஸ்யா அஸ்யாஹ சதுர்முகாதீன் சர்வான் ஜந்தூன் பிரதி மாதிருத்வாது லோகமாதேதி நாம பட்சதே. சதுர்முகன் சதுர்முக பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு சகல ஜந்துகளுக்கும் கூட மாதிருத்துவம் அவளுக்கு இருக்காது. அவ பத்தி இவளெல்லாம் தாயார் ஸ்தானி இல்ல ஸ்தானத்துல இருக்கா. அதனாலே சர்வலோகானாம் தொம் மாதா சர்வலோகானாம், ஏன்னா 14 புவனங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா சேத்தனாக்களுக்கும் இவள் தாயார் ஸ்தானத்திலே இருக்கா அப்படின்றது ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. இது உபபிரமணம் பலத்தினாலே இந்த மாதிரி புராணம் இத்திஹாசங்கள் எல்லாம் வேதத்தோடைய அர்த்தங்கள் எல்லாம் விஷதமாக்கக்கூடிய கிரந்தங்களுக்கு எல்லாம் உபபிரமணங்கள் என்று பெயர். உபபிரமணம் அண்ணா விஷதமாக விஸ்தாரமாக நமக்கு தெரியப்படுத்துறது, வேதார்த்தத்தை எல்லாம் தெரியறது ரொம்ப கஷ்டம். அது விஷதமாக சொல்லக்கூடிய நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய கிரந்தங்களுக்கு உபபிரமணங்கள் என்று பெயர். அந்த உபபிரமணங்கள் எல்லாம் ரிஷிகள் முதலான நம்ம மகான்கள் வந்து நமக்கு அனுகிரகிச்சிருக்கா. அவ எல்லாம் வேதத்தை அர்த்தத்தை எல்லாம் பூர்ணமாக தெரிஞ்சு அந்த வேதார்த்தத்தை எல்லாம் சாட்சாத்காரம் பண்ணுண்டு தங்களுடைய தபஸோட யோகத்தோட மகிமையாலே சாட்சாத்காரம் பண்ணுண்டு அந்த அர்த்தங்கள் எல்லாம் விசதமாக நமக்கு தெரியப்படுத்துறது வா. ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் விஷ்ணு புராணம் முதலானது கிரந்தங்கள் எல்லாம் உபபிரமணங்கள் சொல்ல போட்டு அதுல எல்லாம் சொல்ல அதோட அதுல என்ன சொல்லியிருக்கோ அதனாலே நிச்ச தேவீம் மாதரகம் இதி இத்தியாதிஷு உக்தம் அஸ்யாஹ மாதிருத்வம் பகவதா பிதிருத்வேன சமான விஷயம். தயார் தாயார் வந்து மாதரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து பகவானுக்கு எப்படி பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ ஸ்ருதியில, அதே மாதிரி தாயாருக்கு மாதா அப்படின்றது கூட சமானமாக சொல்லப்பட்டிருக்கு. நஹி மதேக வர்ஜம் இதம் அஸ்யாஹ மாதிருத்வம் இத்தி அபிப்பிராயேண அகில சித்தா. மதேக வர்ஜம் கிமிதம் ரதந்தே அப்படின்னு சொல்றாரு ஆள வந்தாரு. எல்லாருக்கும் எல்லார் பக்கத்துலயும் தயை இருக்கு, என்னை மாத்திரம் நீ என்னை பக்கத்துல மாத்திரமே உனக்கு தயை கிடையாதோ அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி என்னை தவிர மற்ற வாழ்க்கெல்லாம் மற்ற பக்கத்துல எல்லாம் உனக்கு வாத்சல்யம் அதிசயமா இருக்கு போல இருக்கு, பார்த்தா என்ன எனக்கு இன்னும் கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. அந்த அபிப்பிராயத்தினாலே இங்க சொல்ற அகிலா அப்படின்னு அகில ஜெகன் மாதரம் எல்லாரையும் சேர்த்து என்னையும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம். அது இன்னும் ஸ்பஷ்டமாக அஸ்மன் மாத்திரம் என்று சொல்ல போறார். ததிதம் விஸ்வாமி விஸ்வ மாதிருத்த பிரதர்ஷிதம் நிருபாதிக வாத்சல்யம் ரிபூணாமபி வத்சலசியா பத்யுஹு அனுரூபதமம் அப்படின்னு. எந்த அனுரூபமானது இந்த நிரவதிகமான வாத்சல்யம், எந்த காரணத்தினாலையும் இல்லை தாயாரா இருக்கிறதுனாலேயே அந்த வாத்சல்யம் வந்து விடும். ஒரு உபகாரம் பண்றா உபகாரம் அதனாலே உண்டாருது அப்படின்னு இந்த வாத்சல்யமா அப்படி என்ன அந்த மாதிரி இல்லை. இல்லை வேற ஏதோ காரணத்துக்காக இருக்கா அப்படின்னா எந்த காரணத்துக்கும் இல்லாம நிருபாதிகமான வாத்சல்யம். அந்த வாத்சல்யம் எப்படி என்ன பகவானோட வாத்சல்யத்துக்கும் அனுரூபமா இருக்கு. பகவானும் அப்படி ஏன்னு சொல்லப்பட்டு ரிபூணாமபி வத்சலஹா ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லிச்சே ராமர் பத்தி. சத்ருகள பக்கத்துலயும் அவனுக்கு வாத்சல்யமா ராமருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப அனுரூபமான தாயாரோட குணம் விஸ்வ மாதிருத்வ பிரதர்ஷிதம், விஸ்வத்துக்கெல்லாம் மாதா இருக்கிறது வந்து இந்த நிருபாதிக வாத்சல்யம் பகவானோட வாத்சல்யத்துக்கு சமானமாக இருக்கு. அதுக்கு அனுரூபம் அதுக்கு ரொம்ப அத்தியந்த அனுரூபமா இருக்கு அப்படின்னா அது ஹித சிந்தா ரஹிதேஷு அஹித சிந்த சிந்தகேஷு அப்படி பயாச்சின் நியத்தியா கதாச்சித் பலதி கிம் புனரிதானி இத சிந்தனோன்முகே மயி இதி பாவ.
சொல்றாரு அகில ஜெகன் மாதரம் ஸ்மன் மாதரம் சொல்லுச்சு. பாஷிகாரருக்கு என்ன இருந்தது மனசுல, எத்தனை எந்த மாதிரி விசுவாசம் இருந்தது, புருஷகாரம் பண்ணுச்சு, தாயார் பக்கத்துல போய் பிரார்த்திக்குச்சு, எந்த மாதிரி விசுவாசம் பண்ணா, தாயாரோட நிரவதிகமான நிருபாதிகமான வாத்சல்யம் சகல சேத்தனாக்கள் பக்கத்திலையும் இருக்கு. அந்த அந்த வாத்சல்யம் எப்படி அப்படின்னா, ஹித சிந்தாரஹிதேஷு அஹித சிந்தகேஷு அப்பி, இத்தமானத சிந்தையே பண்றதில்ல ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள், லட்சக்கணக்கா கணக்கு இல்லாத ஜனங்கள் நமக்கு எது ஹிதம் என்னைக்குமே சிந்தனை பண்ணல, அஹிதமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கா எப்பவுமே, எப்பவுமே அஹிதமே சிந்தனை பண்றா. வந்து கட்டோபனிஷத்தில் சொல்றது, ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா ஸ்ரேயாததானஸ்ய சாது போதி ஈயதே அர்த்தாத் எவ் பிரேயோ உருணீதே. ஸ்ரேயஸ்ஸு பிரேயஸ்ஸுன்னு ரெண்டு வரலாம் மனுஷன் பக்கத்துல, என்ன என்ன எடுத்துக்கோ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி, ஸ்ரேயஸை இவன் ஸ்வீகாரம் பண்ணா இவன் உத்தாரமாறான் சாது போவதி. பிரேயஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் சொல்றோமே, இந்த பணமும் இதனால ஐஸ்வர்யத்தினால உண்டாகக்கூடிய எது அனுகூலங்கள் இருக்கோ அதெல்லாம் ஏற்பட்டு சம்சாரத்திலேயே இருக்க போறா பிரேயஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரேயஸ் தான் நாங்கள் ஸ்வீகாரம் பண்ணணும். ஆனா மனுஷால் எப்படி என்ன, அது எது ஹிதம் சிந்தனையே பண்றதில்ல, அது அஹிதமானதே சிந்தனை பண்ணிருக்கா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேத்தனாக்கள் பக்கத்திலையும் எப்போ அந்த அவளுடைய வாத்சல்யம் வந்தே வருது, கதாச்சித் பலதி, எப்போ பலம் வந்தே வருது, அவளுக்கும் கூட உத்தாரம் ஆயிடுற ஒரு காலத்துல. இப்போ எப்படி என்ன, ஆயாரிய நேராக நின்று அபிமுகமாக பிரார்த்திச்சுட்டு இருக்கேனே, எனக்கு வராம இருக்குமா, எனக்கு பாஷ்யக்காரர் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கே கிம் புனரிதானீம் ஹித சிந்தா உன்முகே, ஹிதத்தையே சிந்தை பண்ணுண்டு தாயாரியே பிரார்த்திச்சுட்டு இருக்கேனே நேராக, எனக்கு அவருடைய வாத்சல்யம் வராம இருக்குமா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து பாஷிக்காரர் இங்க சொல்லுன்னு இருக்கா. துக்க துஸ்ஸஹ நிரந்தர அபராதே தோஷைக நிதௌ ராவணேபிஹி சோன்மாத புத்திரைவ ஜனனித்வேனைவ ஜாத வாத்சல்யா. தாயாருக்கு இந்த மாதிரி வாத்சல்யத்தோட எல்லையே கிடையாது. இது வந்து சொல்றா எத்தனை இந்த மாதிரி வாத்சல்யம் தாயாருது அப்படி என்ன அனுசந்தானம் பண்ணுச்சு. ஸ்ரீமத் ராமாயணத்துல அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. பராசர பட்டர் அதை வந்து ரொம்ப ரொம்ப சுந்தரமாக நிரூபணம் பண்றாரு. அது வந்து துஸ்ஸஹ நிரந்தர அபராதே, சகிக்க முடியாத அபராதங்கள், அது நிற்கவே முடியாது, நிற்கவே இல்லை, நிரந்தரமாக நடந்துட்டு இருக்கு, சகிக்க முடியாத அபராதங்கள் எப்பவுமே பண்ணுண்டே இருக்கான், ஒரு கணமும் இல்லாமல். தோஷைக நிதவ், அவங்க இருக்கிறதெல்லாம் தோஷங்கள் தான், ஒரு குணமும் தேடி பார்த்தா ஒரு குணமும் கிடையாது. இந்த மாதிரி இருந்த ராவணன் பக்கத்திலையும் கூட சோன்மாத புத்திரைவா அப்படின்னா, ஒரு தாயாருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கா, ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ புத்தி மாந்தியம் புத்தி சரியில்லை, அவனுக்கு மோகம் அவனுக்கு வந்து சரியில்லை, அந்த உள்ளே பக்கத்துல எப்படி ரொம்ப அத்தியந்த வாத்சல்யம் இருக்கிறதோ அந்த மாதிரி வாத்சல்யம் ராவணன் பக்கத்துல காமிச்சா, உங்களுக்கு ஒருமே ஒரே தோஷம் அவன் பக்கத்துல, நிரந்தரமாக சகிக்க முடியாத அபராதங்கள் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏதோ வியாதி இருக்கலாம், மனோவியாதி அப்படின்ட்டு அவனு பக்கத்துலயும் அவளு அந்த வாத்சல்யத்தை காமிக்கிறான். மித்ரமோபைகம் கர்த்தும் அமஸ்தானம் பரீப்சதா அப்படின்னு சொன்னா, வதம் சாணிச்சதா கோரம் துவயாசோ குருஜபஹா, நீ வந்து வதே அனிச்சதாம் அப்படின்னா அவனுக்கு மரணம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சா, ராமர் பக்கத்துல சரணாகதி பண்ண மித்ரம் அப்படின்றது மித்ரபாவேனா, மித்ரம் ராமாயணத்துல நிறைய இடத்துல வருது, என்ன மைத்ரி பவது மித்ரமோபைதம் கர்த்தும் மித்ரபாவேன சம்பிராப்தம். இந்த மித்ர சப்தத்துக்கு சரணாகதின்னு அர்த்தம் ஸ்ரீமத் ராமாயணத்துல எல்லா இடத்துலயும். மித்ரம் அப்படின்னா வரும் ஃப்ரெண்ட் அப்படின்னு சிநேகிதம்னு அர்த்தம் இல்லை, சரணாகதி என்று கூடிய அர்த்தம். ஏன்னா வதம் ச அனிச்சதாம்,
அப்பதான் சிநேகம் கிடையாது, இது சரணாகதி பண்ண இல்ல அப்பதான் அவனுக்கு மரணம் மரணத்தினால தப்பிக்க முடியும். அப்படி என்ன மித்திரம் உபயோகம் கருத்தும், அவனாலே நீ சரணாகதி பண்ணணும், அப்போதான் அவனுக்கு உத்தாரமா இரு. நீ விதித்த செய் தர்மஜா சரணாகத வத்சலா சொல்ற அவன்கிட்ட, என மைத்ரி போது தே எதி ஜீவித்தும் இச்சசி, பழிக்கு பழிக்கணும் அப்படின்னு ஆச்சே இருந்தா அவனுக்கு சரணாகதி பண்ண. மைத்ரி சரணாகதின்னு அர்த்தம் அதுக்கு, ஏன்னா மைத்ரி பௌர்த்தே இது ஜீவித்தும் இச்சசி விதித்தசை தர்மஜா, லோகத்துல எல்லாம் பிரசித்தமா இருக்கான், தர்மத்தை தெரிஞ்சவன் அனுஷ்டானம் பண்ணக்கூடியவன், அதுக்கு அனுகுணமாக ஆதார்மிக்கன் அவன், அவன் பக்கத்துல சரணாகதி பண்ண ரட்சணை பண்றான், வேற வழியே கிடையாது உனக்கு. அப்படி என்ன பிரசாதயசியத்துவம் செய்யணும் சரணாகத வத்சலம், யார் சரணாகதி பண்றாளோ அவ பக்கத்திலே ரொம்ப வாத்சல்யம், அவள தோஷமே பார்க்கறது இல்லை அவன், அதனால அவனுக்கு அவன் பக்கத்துல சரணாகதி பண்ணி அவனுடைய அனுகிரகத்தை நீ அவனுக்கு அவனுக்கு பிரசன்னனார மாதிரி பண்ண வேண்டியது. மாஞ்சாஸ்மை பிரயத்தோ பூத்வா நிரியாதை துமிச்சசி, என்னை அவனுக்கு திரும்பி என்ன அவன் பக்கத்துல அனுப்பு, என்னை அவனை போய் சேர்ற மாதிரி சொல்றாய். இவள் பிரசாதயஸ்வத்வம் செய்யணும் இத்தியாதிபிகி சர்வாதிகம் ரகசியம் உபதிஷ்ய, இந்த எந்த ரகசியம் இது சரணாகதி அப்படின்றதுன்னா, இது ரொம்ப அத்தியதிகமான ரகசியம், கூடமானது ஸ்ருதியிலே சொல்லப்பட்டிருக்கு. நியாச வித்யே அப்படின்றது தபசாம் அதிரிக்தமாகு அப்படின்னு சொன்ன ஸ்ருதி சொல்றது, தபசாம் அதிரிக்தமாகு, தபசுகள்ல எல்லாம் அத்தியந்த சிரேஷ்டமான அதிகமான தபஸ்ன்னு சொல்லப்பட்ட சரணாகதி நியாசம் நியாச வித்யே அப்படின்னு, அந்த சரணாகத்தியை பண்ணக்கூடிய அந்த ரகசியத்தை உபதேசம் பண்ண, அத்தியதிகமான ஒரு ரகசியத்தை இந்த மாதிரி தோஷபூயிஷ்டனான ராவணனுக்கு உபதேசம் பண்ண தாயாரு, தத்ரம பிரசமனே பிரயத்தத்தே ஸ்மா, அவருடைய பிரமைகள் எல்லாம் நாசப்படுறதுக்கே பிரயத்னப்படுறா. இத்தனை இந்த மாதிரி ஸ்திதியில இருந்தாலும் இவன் ஏதோ இவனுக்கு மோகம் உண்டாயிட்டு இருக்கு, இவனுக்கு புத்தி சரியில்லை தோன்றது, ஏதோ வியாதி மனோவியாதி, இவனுக்கு கொஞ்சம் பாவம், ஏதாவது நல்லது பண்ணலாம், அத்தியந்த அதிகமான ரகசியம் உபதேசம் பண்ண, சரணாகதி பண்ணு பகவான்ல நீ உன்னை காப்பாத்துக்கோலாம் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயாருடைய வாத்சல்யம், அகில ஜெகன் மாத்திரம் ராவணாதிகள் பக்கத்திலையும் வாத்சல்யம், அகில ஜெகன் மாத்திரம் எல்லார் பக்கத்திலையும் தாயார் பிரயுக்தமான வாத்சல்யம், அவளுக்கு நிருபாதிகமான வாத்சல்யம், ஏவம் அகில ஜெகன் மாத்திரம் இத்தியந்தைஹி பதைஹி சிகீர்ஷிதாயாஹ தத் பிரபத்தேஹே அதிசயித அமோக தர்மத்துவம் சூச்சிதம், மோக தர்மத்துவம் அமோகம் என்ன என்னைக்குமே வியர்த்தமாகாது, மோகம் என்ன வியர்த்தம், அமோகம் என்ன வியர்த்தமாகாதது, அமோக தர்மத்துவம் வியர்த்தமாகாத தர்மம், தாயாருடைய தர்மம் எப்படி என்ன பக்கத்துல சரணாகதி பண்ணா எந்த காலத்திலையும் வியர்த்தமாகாது. அகில ஜெகன் மாதரம் முதலான சப்தங்கள்லால சொல்லப்பட்டது, நமக்கு எது இச்சையோ சிக்கீர்ஷித்த சிக்கீர்ஷித்தமானது எது மோட்சம் அடையணும், அது தாயாருக்கு பிரபத்தி பண்ண, தத் பிரபத்தேகே அதிசயித்த அமோக தர்மத்துவம், தாயார் பக்கத்துல முதல்ல புருஷக்கார பிரபத்தி பண்ணுட்டா நம்ம பிரபத்தி என்னைக்குமே வியர்த்தமாகாது, கண்டிப்பா அதோட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது விசோதப்பட்டிருக்கு. யதோக்தம் காஷ்யபியே காஷ்யப சமீதே நாராயணாத்மிகாம் தேவீம் ஸ்ரீயம் த்ரைலோக்கிய மாத்திரம் பஜமானோ மகாபாகா பரமோ தர்ம உச்சதே, தாயாரே நீ பிரீத்தியாக ஆராதனம் பண்ணு, அதான் பரம தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அயஞ்சா தது ஆத்மகத்துவ உபதேசா தத் தக்னி அபிப்ராயம், நாராயணாத்மிகா அப்படி என்ன என்ன அப்படி என்ன அவனுடைய பத்னின்ட்டு அர்த்தம் அங்கே, அதனால அங்கே சமானமாக ரெண்டு பேரும் சேஷிகள், அதனால அவனுடைய பத்னியா இருக்கிறதுனால நாராயணாத்மிகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மத் சுவாமின் இதவத்து இதுவத் அஸ்மன் மாதரம் இத்தியபி ஸ்ரீ விஷ்ணு சித்தாதேயா பட்டந்தி, அஸ்மத் சுவாமின் அனு சொல்ற மாதிரி இங்கே அஸ்மன் மாதரம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் முதலானது, அது யாமன முனி வம்ச ஜென்னையின புனஷ்ட விசேஷன அஸ்மன் மாதரம் இதி, அவருடைய இதனாலே யாமனர் சம்பந்தத்தினாலே இங்கே அஸ்மன் மாதரம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அஸ்மத் சுவாமி
அஸ்மத் சுவாமின்னு சொல்லி சொன்ன மாதிரி யாம்னு இங்கே அகில ஜெகத் மாதரம் அஸ்மத் மாதரம் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்ன சொன்னா இங்கே அதார்த்தம் அசரண்ய சரண்யா. இப்போ பிரதானமான சப்தம் இது தாயாரை பற்றி சொல்லக்கூடிய தர்மம் அசரண்ய சரண்யாம். இந்த அசரண்ய சரண்யத்துவத்துக்கு உபயுக்தமான எல்லா தர்மங்களும் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது. இப்போ நமக்கு ரொம்ப பிரதானமாக வேண்டின விஷயம் அசரண்ய சரண்யாம் அப்படின்னு சொல்றது சொல்ற உக்தைஹி சுபாவைஹி சித்தம் அபேக்ஷிதானுகுணம் ஆகாரமாக. நமக்கு அபேட்சிதமான ஆகாரம் இது, அபேட்சித்தத்துக்கு அனுகுணமான ஆகாரம். மோட்சம் கிடைக்கணும்னா அதுக்கு எந்த மாதிரி ஆகாரம் இருக்கு? சரண்ய சரண்யா இருந்ததான் சாத்தியம், இல்லைன்னா முடியாது. ஏன்னா பகவான் சொன்னான், அவன் சொன்னா எல்லாம் மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் பதஞ்சனா தோஷோத்யபி தஸ்ய ஸ்யாத் ஸ்தாமி அகர்ஹிதம் அப்படின்னு சொன்னான். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்து விரதம் மம அப்படின்னு சொன்னான். சக்திதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி சாஜதே அபயம் சர்வபூதே, எல்லா பிராணிகள்னாலையும் அவனுக்கு நான் அபயம் கொடுக்குறேன், யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தினாலையும் எல்லாருக்கும் எல்லாத்தினாலையும் நான் அவனுக்கு அபயம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா. ராமனை தவிர மற்ற யாரும் பயம் உண்டு பண்ண முடியாது. அந்த சேத்தன் சரணாகதி பண்ணிவிட்டா ராமனே பயம் உண்டு பண்ண என்ன பண்றது அப்போன்ற பிரச்சனை வருது. மற்றவாழ்லேருந்து இவன் ரட்சணை பண்றான், இவனே பக்கத்திலேயே இவனே கோபம் கொண்டா என்ன பண்றது? இவனுக்கே கோபம் வந்து கொடுத்து அப்படி என்ன என்ன பண்றது? அவனாலேயே பயம் வந்து கொடுத்து என்ன பண்றது? அப்போ வந்து நமக்கு தாயார் இருக்கு பக்கத்துல. அதனாலதான் அசரண்ய சரண்யாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க வேண்டினது நமக்கு. ஏன்னா நாங்கள் பகவான் பக்கத்திலேயே பயம் உண்டா இருக்கு நமக்கு இப்போ. ஏன்னா இத்தனை அபராதம் ஆகி அசரண்ய சரண்யாம் அப்படின்னு சொன்ன அசரண்ய சரண்யாம் அப்படின்றதுனாலே எல்லாம் இந்த தாயாருடைய சுபாவம் நமக்கு அபேட்சிதமானதுக்கு அனுகுணமான ஆகாரம் இதுதான் அசரண்ய சரண்யாம். பகவான் பக்கத்திலேயே நாங்கள் நிறைய அபராதம் பண்ணதுனாலே பகவான் பக்கத்துல போய் நிற்க முடியாது. அதனாலே அவனுக்கு அவன் வந்து நமக்கு மற்ற எல்லார் பக்கத்துல இருந்தும் பயத்தை பயம் உண்டாகாது சரணாகதி பண்ணான்னு சொன்னானே தவிர அவனாலேயே பயம் உண்டான என்ன பண்றது? அல்ல தாயாரை முதல்ல ஆசிரியக்கணும். அதுக்கு வேண்டின குணங்கள் எல்லாமே எது எது சொன்னாலும் இதுவரைக்கும் சுபாவங்கள் எல்லாம் அதுக்கு அனுகுணமான ஆகாரம் எது என்ன? அசரண்ய சரண்யாம் அப்படின்னு. ஏஷா மோக்ஷோபாய நிஷ்பத்தி காமானாம், இந்த மோக்ஷத்துக்காக பண்ண உபாயம்னா பிரபத்தி அது பூர்ணமாக ஆகணும் அப்படின்னா நிஷ்பத்தி என்ன பூர்ணமாகுது. சர்வலோக சரண்யோபி ந பவேத் சரண்யா, சர்வலோக சரண்யனோ சரண்யனாக ஆக முடியாது அப்படின்னா அவன் ஆக மாட்டான். சர்வலோக சரண்யனான பகவானும் சரண்யனாக மாட்டான். யாருக்கா அப்படி இருக்காளோ தேஷாம் அப்படி அசோ சரண்யா, அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கும் இவள் சரண்யாடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களையும் காப்பாற்றக்கூடியவள் தாயாரு அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதோக்தம் த்ரிஜடையா பிரசித்தமாக சொல்லப்பட்டது. த்ரிஜடா பிரகரணத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல பர்த்சிதாமபியா சத்வம் ராட்சசிய கிம் விவக்ஷயா ராகவாதி பயம் கோரம் ராட்சசா நாம் உபஸ்திதம். யார்லேருந்து பயம் வந்து ராட்சசாளுக்குன்னா ராகவன்லேருந்தே பயம், ஸ்ரீராமன் பக்கத்திலேயே பயம் உண்டாயிட்டிருக்கு. அதனால மத்தவா பக்கத்துல பயம் உண்டாச்சுன்னா ஸ்ரீராம் வந்து போக்கப்பட்டுரும், போக்குறது அவனே போய் சரணாகதி பண்ணா. அவன் பக்கத்திலேயே பயம் வந்ததுன்னா யாரு காப்பாத்துறா? அப்போ அவன் சொல்றா தாயாரே சரணாகதி பண்ணுங்க, சீதா பிராட்டியார் பக்கத்துல சரணாகதி பண்ணுங்க. இவ்வளவு நாங்கள் நிறைய பர்சனை பண்ணிட்டு இருக்குமே, ராவணனோட ஆக்ஞையை அனுசரிச்சு பயப்படுத்தி இவளை எப்படியாவது பண்ணி இது பண்ணும் அப்படின்னு திருத்தணும் அப்படின்னு பிரயத்னப்பட்டிருக்குமே, எத்தனை அவளுக்கு கஷ்டம் கொடுத்திருக்குமே என்ன, இப்படி எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை, அவளை போய் பிரார்த்திங்கோ, அவளை எப்படி எப்படி என்ன? பிரணிபாத பிரசன்னாஹி மைதிலி ஜனகாத்மஜா, பிரணிபாத பிரசன்னா யார் சரணாகதி பண்றாளோ அவர் பக்கத்திலே அவளுக்கு பரிபூர்ணமான பிரசன்னத்தை உண்டாருது. அவள் அவள மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசியாக மகதோபயா அலமேஷான்னா
இவளை தவிர வேற யாரும் போராது அப்படி என்ன அர்த்தம், இவளைதான் காப்பாற்ற முடியும் அப்படி என்ன அர்த்தம், அதுக்கு அலம் பண்றதுக்கு இவளைதான் பரிபூர்ணமாக காப்பாத்துறதுக்கு சமர்த்தே, இவளை தவிர வேற யாருக்கும் வந்து சாமர்த்தியம் கிடையாது, ராட்சசியோ மகதோ பயாத்தே, இந்த பயத்தினாலே காப்பாத்தணும்னா இவளு தான் முடியும், இவளுக்கு தான் சாமர்த்தியம் இருக்கு அப்படி என்ன வானர பரிசோதிச்சா ஏத்தது அனுவதன்னு வாயு சூனராக அலமேஷா பரித்ராதும் ராகவாது ராட்சசீகணம் போய் ஹனுமார் போய் மத்த அங்கதாதிகளுக்கு எல்லாம் சொல்றாளே, இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லச்சும் அதுவே ஹனுமார் சொல்றார் அலமேஷா பரித்ராதும் ராகவாது ராட்சசீகணம் அப்படின்னு சொன்னார். கதசா ஸ்ரீமதி பாலா பர்த்ரு விஜய ஹர்ஷிதா ஓ சத்யதி தத்தம் பவேயம் சரணம் ஹிவஹா, இது நீ சொல்றது நிஜமா இருந்தது அண்ணா, விஜயட்டைக்கு சொல்றா நீ சொன்ன அந்த சொப்னத்தை விஷயத்தெல்லாம் ரொம்ப மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கே, அதெல்லாம் சரியா இருக்கு, அதெல்லாம் அப்படி என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன என்ன பக்கத்துல சரணாகதி மனசு இருக்குன்னா நான் உங்களுக்கு காப்பாத்துறேன் உங்களை எல்லாம் அப்படி என்ன சொல்ல, இவ வந்து பிரார்த்திக்கவே இல்லை நேராக, அப்படி இருந்தாலும் சாட்சத்வம் அப்படி என்ன சொன்னாலே அதுவே போறோம் அப்படி என்ன நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படி என்ன சொல்லிவிட்டா. அப்புறம் ஹனுமார் வந்து கடைசியில வந்து இந்த ராட்சசிகள் எல்லாம் எத்தனை அவனுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கா, இவளை எல்லாம் நான் சித்திரவதை பண்ணி ஹிம்சை பண்ணி சமாரம் பண்ணணும், எனக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் சீதா பிராட்டியே. சொல்றா அவளை இது காரியம் கருணமாரியேனான கஷ்டின் அபராஜ்யதி பாபானாம் வா சுபானாம் வா சொல்லி அந்த அற்புதமாக சொல்றா. அவள் யாரு அவள் அவ வந்து அவளோட யஜமானனுடைய ஆக்ஞையை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு என்ன தப்பு அப்படின்னு சொல்லி யாரு இது நம்ம ஆரியாள் ஒரு சரியான தர்மத்தை தர்மஜாளுக்கு தர்மத்தில் இருக்கக்கூடியவாள் என்ன பண்றதுன்னா எத்தனை இதா இருந்தாலும் காப்பாத்த வேண்டியது கஷ்டின் அபராஜதி, யாரு தானே தப்பு பண்ணலை, இவ எல்லாம் அவளோட கர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கா, அவ யஜமானம் சொன்னக்கா இதுக்கு ஆக்ஞையை அதை பரிபாலனை பண்ணிட்டு இருக்கா, அவ என்ன பண்ணா அவளது ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னா. அதெல்லாம் அற்புதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம். கபி குபிதா நரசிம்ம சமீபாகதா பீதாஷ்ச பிரஜாபதி பிரபிருதயா தாமேவ விஸ்வமாதரம் ஆஸ்ரித்யா தத் புரஸ்காரேண உபசேது இது புராண பிரசித்தம். எல்லாம் பிரகலாதன் நரசிம்ஹாவதாரத்துல எல்லாரும் யாருமே பக்கத்திலேயே போக முடியல, நரசிம்ஹாவதாரம் எத்தனை பயங்கரமாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் பயமாயிடுது, மூணு லோகத்துல இருக்கக்கூடிய சகல தேவதைகளுக்கும் பயமாயிடுது, பிரஜாபதியிலேருந்து பிடிச்சி எல்லாருக்குமே பயமாயிடுது. அவ எல்லாம் தாயாரை ஆசிரியச்சு பகவானை போய் பகவான பக்கத்துல போய் நமஸ்காரம் பண்ண முடிஞ்சது, அதனால தாயாரை ஆசிரியச்சா அந்த எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து பராசர பற்றி இதெல்லாம் சொல்றாரு மாத்திரமைத்திலி ராட்சசீகி ி தவ ஆர்ராபராதா ரக்ஷந்தியா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா அப்படின்னார். ஒரு ராமன் இல்லை ராமஸ்ய கோஷ்டி அப்படின்னா பெரிய பரிஷத்து, நிறைய ஆயிரம் கணக்கா ஸ்ரீராமர்கள் உக்காண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கோஷ்டியே இருக்கு ராம கோஷ்டி. அந்த ராமர் கோஷ்டி ரொம்ப லகுவாயிடுத்து உன்னோட ஔதாரியத்துக்கு முன்னாடி அப்படி என்ன சொல்றா, ஏன்னா அப்போதான் அபராதம் பண்ணிட்டு இருக்கா அவ எல்லாம், அது வந்து ஆர்திரா அபராதம் அப்படி என்ன, அப்போதான் அபராதம் பண்ணிருக்கா, அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராட்சசிகளை எல்லாம் நீ ரட்சணம் பண்ணியே, இது வந்து இது என்ன இதுக்கு சரிசமனானது எதுவுமே கிடையாது, ஆயிரம் இருக்கா ஸ்ரீராமர் வந்தாலும் இதுக்கு சரிசமனாக வாத்சல்யம் காமிக்க முடியாது அப்படி என்ன சொல்றா. காக்கம் தஞ்ச விபீஷணன்து சரணமித்தி உத்தீட்சமோ ரக்ஷதா, காக்காசுரனை ரட்சணை பண்ணானே ஸ்ரீராமன் அப்படி என்ன வந்து கேட்டான், வந்து காலில் விழுந்தான் அதனாலதான் ரட்சணம் பண்ணான், விபீஷணன் என்ன பண்ணான் ராகவம் சரணங்கதா அப்படி என்ன கத்துனான் வந்து நின்றுண்டு அவனை சரணாகதி பண்ணான், சரணாகதி பண்ண பண்ண பண்ணு பிரார்த்திச்சார்த்தம் தானே பண்ணான். இந்த இப்ப ராட்சசிகள் என்ன பண்ணான் அப்படி என்ன யாச்சத்வம் பர்சிதாம் அப்படி யாச்சத்வம் திருச்சிட்டே சொன்னா, அவளை போய் பிரார்த்திங்கோ அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ணதை எங்கேயும் தெரியல அங்கே, ஆனாலும் இவளை ரட்சணை பண்ணா அப்போதான் அபராதம் பண்ண ராட்சசிகள்னா ரட்சணை பண்ணியே
சானசாந்திர மகாகச சுகயதோ சாந்தி தவா கசிதி என்று சொன்னா, இந்த என்ன அவனுடைய க்ஷமை, இந்த க்ஷமை அப்படின்னு சொல்லி எல்லார் பக்கத்துலயும் இந்த மாதிரி நீ இருக்கிய அதிசயத்தமான ஆத்ஸு வாத்சல்யம், இது நம்மளை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்றார் பராசர பட்டர். அத வந்து இங்கே அசரண்ய சரண்யாம் மன்றத்துல தாயாருடைய அந்த மகாகுணம், அசரண்ய சரண்யா இருக்கா, யாருக்கு வந்து யாரு வேற யாழும் யாரு ரட்சக்காலும் இல்லையோ அவளும் கூட நிர்பயமாக தைரியமாக போய் தாயார் முன்னாடி போய் நின்று என்ன போறோம், பிரார்த்திக்க வேண்டியதே இல்லை, ராட்சசிகளெல்லாம் அப்பதான் அபராதம் பண்ண ராட்சசிகளையே அவள் காப்பாத்திருக்கா. இந்த நம்ம பக்கத்துல என்ன, நான் அபிமுகமாக நின்றிருக்கேன் அஸ்மன் மாதரம் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்றார் பாஷிக்கார். அது சொல்லி அனன்யா சரணஹா, இது பிரதானமானது. அசரண்ய சரண்யாம் சொல்லி அப்புறம் அனன்ய சரண்யா சொல்றார். ஏன்னா முதல்ல அவள் அசரண்ய சரண்யன்றது ஸ்பஷ்டமாக்கினா அப்புறம் வேற யாரும் சரண்யாள் எனக்கு கிடையாது, அதனாலதான் உனக்கு வந்து பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். அரண்யா சரணஹா பவது ஏவம் அசரண்ய சரண்யத்வம் தஸ்யாஹ பவதா தேன கிமாயாத்தம். சுவாமி தேசிகன் பிரச்சனை பண்றா, அவ்வளவு அசரண்ய சரண்யா இருக்கட்டும், உனக்கு அதனால என்ன பிரயோஜனம், நானும் அந்த ஸ்தித்தில தான் இருக்கேன் அப்படின்னா, வேற யாருமே ரட்சக்கால் கிடையாது எனக்கு, பகவான் பக்கத்துல போய் நிற்கிறதுக்கு தைரியமே கிடையாது எனக்கு, அதனாலே அந்த மாதிரி ஸ்தித்தில தான் இருக்கேன். தலேக பிரபத்தியோகியாம் ஸ்வாவஸ்தாம் தர்சயதி, என்னுடைய அவஸ்தை எப்படி இருக்குன்னா தாயாரை தான் ஆசிரியக்கணும், வேற எந்த வழியும் கிடையாது எனக்கு, வழியே இல்லை எனக்கு, நான் அந்த மாதிரி இருக்கேன், நான் அசரண்ய அனன்ய சரணனாக இருக்கேன், பகவான் பக்கத்துல போய் நிற்கிறதுக்கு தைரியமே கிடையாது எனக்கு, ஏன்னா அவன் பக்கத்துல போனா எனக்கு நிகிரகமேன்றது எனக்கு கண்டிப்பா தெரியும், அதனாலே தாயார் தான் சரண்யே, இப்போ அந்த மாதிரி ஸ்திதியில இருக்கேன் நான் அப்படின்றா. அந்நியச்சரணம் எஸ்யா நாஸ்தி சஹா அனன்ய சரணா, வேற ரட்சக்காலே வேற உபாயமே கிடையாது, சரணம்னா உபாயம் அர்த்தம், இங்கே வேற உபாயமே கிடையாது, வேற வழியே கிடையாது எனக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் எனக்கு வந்து தாயார் தான் உபாயமாக வரா, சரணம் அப்படின்னா உபாயா அப்படின்னா, உபாயே கிரகரக்ஷித்ரோஹோ சப்த சரண வித்தியம் வர்த்ததே சாம்பிரதம் துவேஷ உபாயார்த்தைக்க வாச்சகா. இது வந்து பிரமாணத்தினால சொல்றா, சரண சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு, கிரகம் ரட்சணை பண்றது முதலான விஷயத்துல தான் உபாயம் பண்ற அர்த்தம் தான் இங்கே, உபாயம் என்ன மீன்ஸ் ஹிதம் சாதனம் அப்படின்னு அர்த்தம், தாயார் தான் உபாயம் நமக்கு அப்படின்னுட்டு. இதே மாதிரி அடுத்த மேல் கொண்டு வரக்கூடிய இடங்களையும் கூட சரணம் பண்றதுக்கு அதே மாதிரி தான் அர்த்தம், ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரபத்யே, திருவடிகள் தான் உபாயம் அப்படின்னு ஆசிரியக்கிறேன் அப்படின்னு அங்கேயும் அர்த்தம். ஏவம் உத்தரத்திராபி திரஷ்டவியம் உத்தம புருஷேணைவ ஸ்வா அன்வயே சித்தே அகமிதி அதிகோக்தியாசஸ்ய துஷ்கரோபாயாந்தர சக்தி சூச்சியதே. இது சொன்னா சரணம் அப்படின்னா சரணம் பிரபத்யேன்னு சொன்னா போருமே, அகம் எதுக்கு வரணும், அனந்ய சரணஹா சரணம் பிரபத்யேன்னு சொன்னா போறோம், வேற யாரும் உபாயமே வேற எதுக்கணுமே கிடையாது எனக்கு, நான் உனக்கு வந்து உன பக்கத்துல சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொன்னா அது அகம்ன்றது அண்டர்ஸ்டுட்டு, அனந்த சரணஹா சரணம் பிரபத்யே, சரணம் அகம் பிரபத்யேன்னு திருப்பி எதுக்காக சொல்ல வேண்டும், நான் ஸ்பஷ்டமா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மற்ற உபாயங்கள் எல்லாம் எத்தனை துஷ்கரமானதுன்னா அதுல எனக்கு ஒரு கொஞ்சம் கூட சக்தி கிடையாது அது பண்றது, துஷ்கர உபாயாந்தர அசக்தி சூச்சதே அப்படின்னு சொன்னா, நானும் இந்த மாதிரி ஸ்தித்தில இருக்கேன், வேற எந்த உபாயமும் என்னாலே முடியாது, கர்மயோகம் முடியாது, ஞான யோகம் முடியாது, பக்தி யோகம் முடியாது, இந்த உபாயத்துக்கெல்லாம் எனக்கு அத்தியந்த அசக்தி, அதை வந்து அதிசயமாக காமிக்கிறது அகம் பண்ணக்கூடிய சப்தம், அதனால அனன்ய சரணா சரணம் பிரபத்யேன்னு சொல்லியிருந்தாலும் போயிருக்கும் போர்மா இருக்கும், ஆனா அகம் பிரபத்யே ஸ்பஷ்டமாக சொல்றார் பிரபத்யே இத்யத்ரா, இதுதான் விசேஷமான விஷயம் வருது, அகம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னு பிரபத்யே என்று சப்தத்துல, யத்யபி கத்தியர்த்தேன தாத்துனா புத்தியர்த்தேன சதா அத்தியவசாய மாத்திரம் உபஸ்தாபியதே. இங்கே உபாயத்த விஷயத்துல வந்து திருட நிச்சயம், இங்கே
பிரபத்தியே அனுக்கூடிய சப்தம் எப்படி இருக்குன்னா, கத்தியர்த்தகமான தாத்துவங்கள் எல்லாம் புத்தியர்த்தமும் மாறுது. அப்படி என்ன அப்படி என்ன கத்தியர்த்தம் பண்ணா ஒரு கிரியையை சொல்றது, பதில் கதவு அப்படி என்ன, ஒரு பண்ண வேண்டியது, ஒரு செயல் பண்ண வேண்டிய அர்த்தத்துல வருது அது. அதே மாதிரி ஒரு புத்தியிலே மனசுலே சிந்தனை பண்றது, அனுசந்தானம் பண்றது, அந்த அர்த்தமும் வருது. இந்த மாதிரி தாத்துவங்களுக்கு எல்லாம் அதனால உண்டான சப்தங்கள் எது இருக்கோ, ஒரு கிரியையும் சொல்ற மாதிரி அது மானசிகமான ஒரு அனுசந்தானத்தையும் அர்த்தம் இருக்கு அந்த மாதிரி சப்தங்களுக்கு. அந்த மாதிரி மானசிகமான அர்த்தம் அத்தியவசாயம் என்ன திருட நிச்சயம் என்று பேரு பிரபத்திக்கு. அப்படி இருந்தாலும் பிரமாணத்துக்கு அனுகுணமாக சரண சப்த தாத்பரியாச்ச பிரார்த்தனாதி அன்வித பரநியாசம் கரோமி இது உக்தம் பவதி. இப்படி என்ன சரணம் பிரபத்தியே என்ன, பிரார்த்தனை முதலானதோடு சேர்ந்தா சரணாகத்தியை நான் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். சரணம் கரோமி நியாசம் கரோமி சரணாகதி பண்றேன்னு தான் அர்த்தம் பண்ணும். செயல்ல ஒரு கிரியல பண்ண வேண்டிய காரியம் இருக்கு, அங்கே வரும் மனசுல சிந்தனை கிடையாது. சரணாகதி பண்றேன் மனசுல நினைச்சா போறாது, அத்தியவசாயம் திருட நிச்சயம் மனசுல இருந்தா போறாது, ஒரு காரியமும் இருக்கு அங்கே, ஒரு அனுஷ்டானம் அதுவும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பிரார்த்தியத்தேச்ச அனந்தரம் பல விசேஷம், பலம் எது வேணும்ன்றது அப்புறம் பிரார்த்திக்கணும் அடுத்து மேற்கொண்டு. அதனால இங்கே சரணாகதி பண்றதுன்றது கூடிய அதுவும் கூட இங்கே சொன்ன மாதிரி ஆச்சு. அப்படின்னா எஸ்து பரஸ்பர உபகாரேன தட்சிண தட்சிணாதானேன பிராசாசனேனவா பரநியாசா நாசோ பிரபத்தி. இந்த பிரபத்தி எப்படி அப்படின்னா, நானும் ஒரு நீ உபகாரம் பண்ற நீ ஒரு உபகாரம் பண்ணு அந்த மாதிரி கிடையாது. நானும் பிரபத்தி பண்றேன் நீ பிரபத்தி பண்ணு நானும் பிரபத்தி பண்றது, நீ ஒரு உபகாரம் பண்ண நான் பிரபத்தி பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு உபகாரத்துக்காகவோ தட்சிணையை கொடுத்து ஒரு உபகாரம் பிரபத்தி பண்றது அந்த மாதிரியோ அந்த மாதிரி இல்லை. பிரசாசனத்தினால ஒரு ராஜா வந்து பிரசாசனம் பண்றது அந்த மாதிரியோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரநியாசம் இல்லை. நியமனம் பண்றான் ராஜா, இதை நீ ரட்சிக்கணும் எடுத்துக்கோ, எடுத்து வந்து ரட்சிக்கோ நீ கொஞ்ச நாள், அப்புறம் தான் எடுத்து வந்து கூட எனக்கு பத்திரமா வை அப்படி என்ன நியமனம் பண்ணலாம் ராஜா. அதுவும் நியாசம்னு சொல்லப்படுறது. ஏன்னா ஒரு ரட்சணைக்காக ஒரு பதார்த்தம் கொடுக்கறது ஒத்தாளுக்கு, ஒரு பணம் கொடுத்து விட்டு நான் 1000 ரூபாய் கொடுக்கேன் நீ 10 நாள் வச்சிருந்த அப்புறம் எனக்கு கூட இதே அப்படின்னு பத்திரமா வச்சுண்டு இப்படி சொல்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியாசம் கிடையாது நாசம் பிரபத்தி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நியாசம் இல்லை இந்த பிரபத்தி. நனு இதம் முக்ஷு முமுக்ஷோரேவ பகவத் வியவச்சேதேன தன்ய பிரபதனே ததைகாந்தியம் வியன்யாது என்ன மைவம் அப்படின்னு சொன்னான். இதுக்கு வந்து இங்கொரு விசேஷமான விஷயம் சுவாமி தேசிகன் விஷயம் பண்ற இந்த பிரபத்தி விஷயத்துல ரொம்ப சூக்ஷமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இங்க சுவாமி தேசிகன் நமக்கு தெரியப்படுத்துறார் இந்த கிரந்தத்துல எப்படி இருக்கு, பாஷிக்கார் அனுசந்தானம் பண்ணது பாஷிக்காரோட அபிப்பிராயத்துக்கு அனுகுணமாக எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அர்த்தங்களே. பிரபத்தி விஷயத்துல நிறைய எல்லாம் அபிப்பிராய பேதங்கள் எல்லாம் இருக்கே, அது மாதிரி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் பரிகாரம் பண்றா இங்கே. முமுக்ஷோஹோ ஏவா பகவத் வியவச்சேதேன தர அந்நிய பிரபதனே அதே காந்தியம் விஹன்யாது. இப்படி என்ன வேற வாழை பிரபத்தனம் பிரபத்தனம் பண்றது, அந்நிய பிரபதனே என்ன மத்தவாளை போய் ஆசிரியக்கிறது, பகவானை தவிர மத்தவாளை போய் ஆசிரியக்கிறது, ஐகாந்தியம் பண்றது போயிடுறது முமுக்ஷுக்கு. முமுக்ஷோஹோ ஏவா விஹன்யாது மைவம் யதா கர்மயோகாதிக்கம் அனன்யோபாசனார்த்ததையா உபாதியதே ததா அனன்ய பிரபதனார்த்ததையா உபாதீயமானமிதம் தத்துவத்தை ஐகாந்தியமேவ ஸ்தாபயதி. மோக்ஷத்துக்காகவே ஒத்தன் பண்றான் பகவானே ஆசிரியச்சா, பகவானை தான் ஆசிரியக்கணும் அப்போ, மற்றவாளை ஆசிரியச்சா ஐகாந்தியம் போட்டு ஐகாந்தியம்னா ஏகாந்தம் ஒத்தனையே ஆசிரியக்கிறது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இருந்தா பக்தி யோகமும் மோட்சத்துக்காக பண்றது, பக்தி யோகத்துக்கு முதல் கர்மயோகம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை வருது. கர்மயோகமும் பண்ணா கர்மயோகாதிக்கம் அந்யோபாசனார்த்தத்தையா உபாதீயதே, வேற பலத்துக்கும் ஸ்வீகாரம் பண்றா கர்மயோகத்தை, வேற பலத்துக்கும் பகவானையே ஆசிரியக்கிறா வேற பலத்துக்காக ஆசிரியக்கிறா,
அந்யோபாசனார்த்தம், இன்னொருத்தாளை உபாசனம் பண்றதுக்காக கரியோ கர்மயோகம் முதலானது எல்லாம் ஸ்ரீகாரம் எப்படி பண்றாளோ அந்த மாதிரி அனன்ய பிரபதனார்த்தம், அனன்ய பிரபர்த்தனார்த்தத்தையா அப்படின்னா கர்மயோகாதி முதலானது வேற உபாசனத்துக்காக அப்படின்னா அந்யோபாசனார்த்தம் அர்த்தத்தையா வேற ஒரு உபாசனம் பண்றதுக்காக ஸ்வீகாரம் பண்ற ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணிட்டு அப்புறம் பகவானை சாட்சாத்காரம் பண்ணி போறது. அதனால ஐகாந்தியம் போகாது. கர்மயோகம் பண்ணிட்டா பக்தி யோகத்துக்கு ஐகாந்தியம் போகாது. கர்மயோகம் பண்ணிட்டா பக்தி யோகம் பண்ணணும். ஏன்னா அது சுவாத்ம சாட்சாத்காரமா இருந்தால்தான் பகவத் சாட்சாத்காரம் ஆக முடியும். அதனால ஐகாந்தியம் போச்சே அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. அதே மாதிரி அந்யப்பிரபதனார்த்ததையா உபாதீயமான விதம் அனன்யப்பிரபதனார்த்ததையா உபாதீயமானம். அனன்யப்பிரபதனார்த்தம்னா பகவானையே பிரபத்தி பண்ணும் ஆசிரியக்க வேண்டியது. அந்த காரணத்துக்காக இதை நாங்கள் பண்ண போறோம். எதுக்காக பண்ண போறோம்? இதனால ஐகாந்தியம் போகாது. பகவானை வந்து மோட்சம் பிரார்த்திக்கணும். தாயார் பிரார்த்திச்சா அந்த தேவதையை விட்டு இன்னொரு தேவதை பக்கத்துல போனா ஐகாந்தியம் போயிடுதப்போ, ஐகாந்தியம் இருக்க வேண்டியதப்போ. அங்கே ஐகாந்தியமே இல்லையே, ரெண்டு பேரை எப்படி ஆசிரியக்க முடியும்? மோட்சம் வேற ரெண்டு பேர் கொடுக்க முடியாது. ஒத்தாளே தான் ஆசிரியக்கணும் மோட்சம். அந்த பகவானை தான் ஆசிரியக்கணுமே. அந்த காரணத்துக்காக தான் தாயாரை ஆசிரியக்கணும். அது ஏற்படணும் அப்படின்னா தாயாரை ஆசிரியச்சதான் அது ஏற்படுறது. அதனால இதனாலே அதுக்கு பிரயோஜனம் இருக்கே தவிர இது ஐகாந்தியத்தோட பங்கமாறது இல்லை. இதனாலே அப்படின்றது தத்வது ஐகாந்தியம் ஏவ ஸ்தாபயதி, ஐகாந்தியத்தை ஸ்தாபனம் பண்றது. அதனால அனன்யோபாசனார்த்ததையா உபதீயதே, இது அன்யோபாசனம் இல்லை. யோகாதிக்கம் அனன்யோபாசனார்த்ததையா உபாதீயதே, வேற உபாசனத்துக்காக இல்லை. பக்தி யோகம் ஏற்படுறதுக்காக கர்மயோகம் பண்றோம். கர்மயோகம் வேற எதுக்கு, வேற ஏதாவது பலத்துக்காக பண்றோமா அப்படின்னா அதனால ஆத்ம சாட்சியாத்காரம் வருது. அந்த ஆத்ம சாட்சியாத்காரத்துல தான் பக்தி யோகமே உண்டாருது நமக்கு. அது பண்ணலன்னா பக்தி யோகம் வராது. பக்தி யோகம் பண்றவங்க கர்மயோகம் பண்ணிவிட்டா வேற உபாயம் ஆசிரியச்ச மாதிரி ஆயிடுதே. இது எப்படி சரி ஐகாந்தியம் போயிடுதே அப்படின்னா அந்த கர்மயோகம் பக்தி யோகத்துக்கு உபயுக்தமாக இருக்கிறது கூடியதான். அதனாலதான் ஆசிரியக்குமே தவிர வேற பலத்துக்காக இல்லை. பக்தி யோகத்துக்கு வேண்டிய பரிகாரத்தை உண்டு பண்றது அது ஆத்ம சாட்சியாத்காரம். அதனால பக்தி யோகத்தினாலே மோட்சம் கிடைக்கிறது. அதே மாதிரி பகவானை ஆசிரியக்கிறது தான் நமக்கு பிரதானம். அவன்தான் ஐகாந்தியம் பகவான் பக்கத்துல தான். ஆனா அது ஏற்படணும்னா என்ன பண்ணும்? அந்த பிரயோஜனம் அது ஏற்படணும்னா தாயாரை ஆசிரியக்கணும். அதனால இது அதுக்காகவே பண்றதே தவிர வேற பலத்துக்காக கிடையாது. அதனால ஐகாந்தியம் இதனாலே போறதில்லை அப்படின்னு சொல்றா. அனன்ய பிரபதனார்த்ததையா, வேற யாரையும் பிரபத்தி பண்ணல, பகவானை தான் பிரபத்தி பண்ணுவோம்னா தாயாரை ஆசிரியம் தான் பகவானை பிரபத்தி பண்ணுவோம். அதனால அந்த பிரயோஜனத்துக்காகவே இருக்கிறதுனாலே அந்த ஐகாந்தியமே நமக்கு சித்திக்கிறது அப்படின்னா சொன்னா. இதா சுவாதிகார உச்சித பரிகரார்ச்சனே அனன்யத்துவ அவிரோதா ததா ஐஹாபி அப்படின்னா, அதிகாரத்துக்கு உச்சிக்கமான வேற பரிகரங்கள் எல்லாம் சீகாரம் பண்றதுல அனன்யத்துவம் விரோதமாறதில்ல அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி பண்றதை இங்கே சொல்றான். ஆப்தோ விஷ்ணு அனாப்தா திசா பரிகர ஸ்மிதாய். இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல எப்படி தாயாரை ஆசிரியச்சா அனன்யோபாயத்துவம் பண்றது போயிடுறதோ பகவான் பக்கத்துல அப்படின்னா அந்த அனன்யோபாயத்துவம் பண்றது ஸ்திரமாறுது தாயாரை ஆசிரியச்சா அது சொல்லிட்டு இருக்கா. அதனாலதான் தாயார் புருஷகாரம் பண்ணி பகவான் தாயார் ரெண்டு பேரும் இருக்கிற சமயத்துல போய் பிரபத்தி பண்றோம். அதனால அது இதனாலே ஸ்திரமாறுதே தவிர இதனாலே பங்கமாறுது. ஐகாந்தியத்தோட பங்கம் கிடையாது அப்படின்றதுதான் இங்கே இது வந்து கொஞ்சம் விஸ்தாரமா விசாரம் பண்றான் மேற்கொண்டு. இது முக்கியமான விஷயம். இதை வந்து அடுத்ததா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சு. இப்போ கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.